ಪಾರಿಗರಿ ಪರಿದ ಪಾರಿಗರಿ ರಿಗರಿ ರಿಗರಿ ಸರಿ ಗರಿ பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா
லட்சுமிகாந்த் பேர்ல போய் சொல்லிட்டு வந்தா சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா? ஐயோ நான் சொல்லலைங்க, இவர் தான். அப்படி சொன்னா தான் பொறுக்க விடுவானு தெரியாம சொல்லிட்டேன். இதோ பார், இந்த தெரு பாடனுக்கு அந்த கம்பெனில சான்ஸ் இல்ல. யூ கேன் கோ நவ. ஐயோ அப்படியே சொல்லாதீங்க, ஒரே ஒரு தடவை பாட்டு கேட்டு பாத்தீங்கன்னா. ஏ அவடா, ஏ குர்கா சார், குச்சி சாய் காபி. ஷட் அப். இவங்க லட்சுமிகாந்த் பேர்ல இல்ல மேன், சம் பிகாரி லோ. பிகாரி? ஆமா. பிகாரினா பிச்சைக்காரன். டேக் தம் அவுட். அரே உங்களுக்கு சூட் போதே. சார் 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 நான் சொல்றது கேளுங்க சார். சார் 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 ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க சார். சார் சார் இங்க பாருங்க, பூசாரியை பார்த்து புரிஞ்சிடும் இல்ல, கடவுளே பார்த்தா அப்படிதான். கடவுளா? அதுதாங்க அந்த கம்பெனி ஓனரு. அவர் தெரியுமா உனக்கு? தெரியும் மாவா, அவர் எனக்கு லோடா தோஸ்து. இத பாரு, இத லோடா லோடா ஹிந்தில எது அசிங்கமா பேசினா பிடிக்காது, தமிழ்ல பேசுறதா இருந்தா நம்ம சிநேகிதம். சரி குரு. அப்பே ஜாவே. ஐயோ, ஓடு 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 ஓடு. ஐயா வணக்கம்ங்க. ஐயா வணக்கம். நீங்க தான் பிரிமுனு கம்பெனி முதலாளியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பேர் வீரா? என் பேர் காந்துக, ரவிகாந்துக. உங்க பிரிமுனு கம்பெனி நடத்துற மெல்லிசை பாட்டு போட்டியில பாடுறதுக்கு ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கு நம்ம மறக்க மாட்டோம். ஆமாங்க. மெல்லிசை போட்டியில உங்களுக்கு சான்ஸா சார்? ஏ சந்திரா. ஐயோ மேனேஜரே, முடியாது, கடிச்சு வச்சிருவான் சார். இந்த அக்கௌண்ட்ஸ்ல ஒரு தடவை பாத்துருங்க சார். அதற்கிட்ட ஒரு ரூபாய் எங்க வராங்க சார்? அந்த மதுரை பாட்டி சரியாவே பணம் அனுப்புறது கிடையாது சார். அவங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. யாருப்பா? அதாம்மா நம்ம மதுரை சோமசுந்தரம். நோ நோ, அது என் ஃப்ரெண்ட் பிரேமாவோட அப்பா. எக்காரணத்தை கொண்டு நீங்க அவரை மாத்த கூடாது மேனேஜர். அவரை மாத்தினீங்க, முதல்ல நீங்க டிஸ்மிஸ். அதனால நமக்கு நிறைய லாஸ் சார். அவ சொல்லிட்டா இல்ல, அதுக்கு அப்பிலே கிடையாது. சொன்ன மாதிரி செய். தேங்க் யூ டாட். சிஷியா? சிஷியாவா? ஆமா. சரி குருவே, இப்ப பவர் எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எங்க இருக்கு? அம்மா கிட்ட. அம்மா கிட்டயா? ஆமா, அம்மா பிடிச்சா எல்லாம் நடந்துரும். நான் இந்த அம்மாவை பிடிக்க மாட்டேன். நீ ஏன் பிடிக்க? உனக்கு தேவையில்லை, நான் பிடிக்கிறேன். அந்த கேசட் கம்பெனி முதலாளி கொள்ளல, கிளப்புக்கு போயிட்டு இந்த ரூட்ல வரும். உனக்கு எப்படி தெரியும்? அப்ப கார்ல பாஸ்ட்ல வரும்போது நான் குறுக்கால விழுந்துருவேன். குருவே, சிசியா அந்த பொண்ணு கார் உன் மேல ஏத்துட்டா? நான் யாரு? கார் ரவிகாந்த். உடனே ஒரு பல்லு அடிச்சு தாண்டிட மாட்டேன். ஆமா, எதுல விட்டேன்? கார் வரும்போது நீங்க குறுக்க விழுந்துருவீங்க. ஆமா, அப்ப நான் மூச்சு பேச்சு விட மாட்டேன். என்ன யாரு எது செஞ்சாலும் நீ தடுக்கூடாது. என்ன செய்வ? உன்னை யார் என்ன செஞ்சாலும் நான் தடுக்க கூடாது. உடனே என்ன செய்யறேன்? ஓடிச்சு கூப்பிடுற, ஜனங்களை கூப்பிடுற, ஒரே கத்த கத்துறேன். அந்த பொண்ணு பயந்துகிட்டு என்னங்க அதெல்லாம் கூப்பிடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லுவோம். இந்தாமா எனக்கு பணம் வேணாம், உங்க கம்பெனில போறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும்னு சொல்லு. உடனே கொடுத்துரும். எப்படி ஐடியா குரு? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கார வருது, கார வருது. ஐயோ ஐயோ, இங்க இல்லடா, அங்க அங்க ஐயா. இப்ப ஒளிஞ்சிட்ட அண்டவா, கார்ல உள்ள போறேன், இந்த காப்பாத்துரு. ஐயோ ஐயோ ஐயோ, ஐயோ ஐயோ. உங்க படக்காரர்களுக்கு கண்ணு தெரியாது, காலும் தெரியாது. கார் இருந்தா கடவுள் அடிச்சிட வேண்டியதரா? என் நண்பரை பாருங்க, இன்னும் கல்யாண ஆகல, போட்டு போயிட்டா. என்ன உஷு? கார்ல அடிச்சிட்டு என்ன உஷு? என்னங்க நீங்க கார்ல அடிச்சது இல்லாம எப்படி அடிக்கிறீங்களே? எங்களை அடிபட்டுக்கு தெரியுமா? எங்க? உள்ள 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 ஒண்ணு அடிபடலையே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்ன கிளாஸ் தெரியுமா? கூலிங் கிளாஸ். இல்ல, எக்ஸ்ரே கிளாஸ். எக்ஸ்ரே கிளாஸ் தான்டா பயங்கரமாக்கும். இந்த கிளாஸ் போட்டு பார்த்தா உள்ள இருக்குறது எல்லாமே தெரியும். குருவே, மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கியாச்சு, அம்மா கிட்ட உதவி வாங்கியாச்சு, மறுபடியும் யாரை பிடிக்கணும் உத்தேசம்? மறுபடியும் அம்மா பிடிப்பா? மறுபடியும் அம்மாவா? ஆமா. இந்த வாட்டி நீ ஸ்டைல், நியூ கெட்டப், ஃபாலோ மீ. ஏம்பா, எனக்கு பாட்டு போட்டியில வாய்ப்பு வாங்க கொடுன்னு சொன்னா நீ சர்க்கஸ்ல வாய்ப்பு வாங்க கொடுக்கற போல இருக்க. ஷட் அப் தோர்மோ. அந்த பொண்ணு பேக்க எடுத்துக்கிட்டு சும்மா செட்டுக்கு சிக்கான் செட்டுக்கு சிக்கான்னு வரும். நான் கபால் பேக்க பிடிக்கிட்டு ஓடியே போயிருவேன். அந்த பொண்ணு திருட திருட திருடன்னு கத்தும். நீ சினிமாவோட வர ஹீரோ மாதிரி
ஒரு சம்மர் ஷர்ட் ஒரு பேக் ஷர்ட் அடிசா அடிசா அடிசான்னு வந்து என்ன பிடிச்சு அடிக்கிறீங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க நான் பேக்கப்பட்டு ஓடிடுறேன் பேக் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க அந்த பொண்ணு சொல்லுவா நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு என்ன வேணும் கேப்பா உடனே பாடுற சான்ஸ் விடுமான்னு கேளுங்க உடனே கொடுத்துருவா எப்படி ஐடியா ஐடியா நல்லா இருக்கு குருவே ஆனா அந்த மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட உதவ மாட்டீங்களா நண்பரே அன்றைக்கு கதையை தவறாக எழுதி விட்டேன் இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதி விட்டேன் ஓ அந்த பொண்ணு வரா என்னடாண்ணா என் கார் முன்னால விழுந்து மயக்கம் வர மாதிரி நடிச்சு பணம் போடுங்க பாத்தீங்க இன்னைக்கு என்னடாண்ணா என் பர்ஸ் கொள்ளையடிக்க பாக்குறீங்க ஆள பார்த்தா வாட்டு சாட்டமா இருக்க கை கால்லாம் ஒழுங்கா தானே இருக்கு இப்படி எல்லாம் சேர்த்துக்கு வெக்கமா இல்ல ஒழிச்சு சம்பாதிக்கணையா இல்ல பிச்சையாவது எடு இப்படி கொள்ளை அடிச்சு ஏமாத்தி பணம் சம்பாதிக்காத உனக்கு பணம் தானே வேணும் இப்பெத்த தாயை உண்மையிலேயே மதிக்கிறவனா இருந்தா என் மானத்தை காப்பாத்தணும்னு நினைச்சா அந்த கடங்கார மூஞ்சில அவன் பணத்தை விட்டு அப்பதான்டா நீ உண்மையிலேயே ஆம்பளை என் புள்ள என்னது அந்த பொண்ணு எதோ சொன்னதுக்காக மூஞ்சி மூணு வச்சிருக்கீங்க அந்த பொண்ணு திட்டதுக்காக நான் கவலைப்படல இந்த போட்டியில நான் கலந்தே ஆகணும் ஜெயிச்சே ஆகணும் 1 லட்சம் ரூபாய் அடைஞ்சே ஆகணும் அந்த 1 லட்சம் ரூபாய் கிடைக்கலன்னா என்ன வாடுறதுக்கே அர்த்தமே இல்லாம போயிடும் உங்களை சாராய கடுத்து சொன்னது ஹரிச்சந்திரன் தானே சொல்லடா ஹரிச்சந்திரன் தானே நான் சொல்றேன் இவங்கதான் சாராயம் கடத்தினாங்கன்னு ஏதாவது சாட்சி இருக்கா லாயர் இன்ஸ்பெக்டர் மயிலாடம் சார் எப்பேற்பட்ட மினிஸ்டர் எம்எல்ஏ எல்லாம் ஹரிச்சந்திரன் சொல்றபடி ஆடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இருக்கு சார் பொடைக்கு கத்துங்க வெளியில போடா போடா வெளியில போடா டாய் நாய் பசங்களா போடா ஹரிச்சந்திரன் எம் பேர் ஏ சார் இவன் பண்ற அநியாயத்துக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா சார் எவனாவது ஒருத்த இவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா முட்டி முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன் என்னடா சொன்ன நாய் ஜெயபால ஒரு பொண்ணு அடிச்சுட்டா
என் பேரு. என் ஆளை நீ அடிச்சிட்ட, நோ ப்ராப்ளம். மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். இப்ப அவன் ரெண்டு அடி அடிப்பான், அதை வாங்கிட்டு உன் பாட்டுல நீ போற, அவன் பாட்டுல அவன் போறான். என்ன இது கூட்டம்? என்ன வலிக்குதா? அண்ணா என்ன இது? வெட்டி போட்டா எட்டு ஜனங்க சாப்பிட மாதிரி இருக்கீங்க. போய் போய் ஒரு சின்ன பொண்ணு மேல கை வைக்கிறீங்களே. ஒருத்தனுக்கே உங்க அம்மா உன்னை பெத்திருந்தா என் மேல கை வைட. சொல்லு. ஒருத்தனுக்கு உங்க அம்மா ஒரு அடி எட்டு வச்சுங்க, பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். தலைவர் சொல்லிட்டார்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு கலாட்டாவும் இல்லாம ஒழுங்கா நடக்கணும். அப்பா என்னம்மா?
அப்பா, இன்னைக்கு நம்ம நடத்த போற பாட்டு போட்டியில இவர் கலந்துக்க போறாரு. இவங்களா? இவங்களை நம்பாதீங்க. இவங்க லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்குள்ள நுழைஞ்சவங்க. அப்பா, இவர் பாட்டு போட்டியில கலந்துக்க போறாரு. என்ன சார் இது? போட்டிக்கு பேர் கொடுக்க கடைசி தேதி முடிஞ்சு போச்சு. இந்த நேரத்துல ஷட் அப். நான் அப்பா கூட பேசுறேன். அம்மா, லைட் மியூசிக் காம்படிஷன் வர்றவங்கள பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இப்படி கொஞ்சம் ஆயி போச்சுன்னா ஆடிட்டோரியத்தை உடச்சு நொறுக்கி போடுவாங்க. அப்புறம் நம்ம கம்பெனி பேர்ல கெட்டு போயிடும். அதுவும் இல்லாம அங்க வர்றவங்க பெரிய பெரிய ட்ரூப்ஸ். இவனுங்களை பாத்தியா? இதோ இருந்தாலே சரி, இவன் பரவாயில்ல, இவனை விடு. அவனை பாத்தியா? அந்த மாதிரி ஆளை உலகத்துல எங்கேயாவது பாத்திருக்கியா? இவன் ஸ்டேஜ்ல ஏறினாலே கல்லால் அடிப்பாங்க. இன்னும் பாடினா என்ன ஆகுறது? ஐ அம் நோ சிங்கிங் சார், ஐ ஆம் ஒன்லி டபுளிங். இங்கிலீஷ கேட்டியம்மா? அப்பா, இவர் போட்டியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்க போறீங்களா இல்லையா? சரிம்மா சரிம்மா, கொடுத்துறேன். தேங்க் யூ பா, தேங்க் யூ. அட நீ ஒண்ணியா, என் பொண்ண பத்தி உனக்கு தெரியும் இல்ல? அவ எதுனா நினைச்சா அரஞ்சே தீருவா. எனக்கு அவளோட இந்த கம்பெனியோ காம்படிஷனோ பெருசு இல்ல. இதுக்கு முன்னாடி தேதி போட்டு ரெண்டு பேரும் என்ட்ரி கொடு, பாத்துக்குமா. போ, போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா. அது ஸ்டார்ட் ஆயிச்சு. நிறுத்துங்க. ஒண்ணு இல்ல. பேர் என்ன? ஐ அம் கான், ரவி கான். யாரா உனக்கு இந்த பேரை வச்சது? உன் பேர் என்ன? வீரா. இதுக்கு முன்னாடி மேடையில ஏதாவது கச்சேரி பண்ணிருக்கீங்களா? இல்லங்க, இதான் முதல் தடவை. கிழிஞ்சது போ, என்ன காப்பாற்றணும். மெல்லிசை போட்டி பிரமீர் ஆடியோஸ் உங்களை வரவேற்கின்றது. முதலாவதாக என் பாடல் தானே கேட்க. அடுத்ததாக தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக உன் பேர் என்னயா? முத்து வீரப்ப. வீரா. வீரா ரவிகாந்த். அடுத்ததாக வீரா ரவிகாந்த் பாடுவார்கள். அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்களாட காற்றிலே பரவும் ஒலிகள் கனவிலே மிதக்கும் ஒலிகள் கட்டி நந்தே அன்பே அலைகள் ஓட கோடி தென்றல் மலர்களாட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட வந்து தாராட்ட பொன்மையில் ஆடுது பெண்
பனி தூது பூமி எங்கும் சீராட்ட காலம் விழுது ஆட அதில் ஆசை அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட போச்சே
நீ மட்டும் இங்கே இருந்து பாட ஆரம்பிச்சேன்னு வைய ஃபீல்ட்ல ஒருத்த நிக்க முடியாது. காரமடை கடத்த பஸ் காரமடையாவது கீரமடையாவது உன் பாட்டு எவ்வளவு பாப்புலர் ஆயிருக்கு தெரியுமா? இன்னைக்கே நம்ம கம்பெனிக்கு நிறைய கேசட் ஆர்டர் வந்திருக்கு. காரமடை கடத்த பஸ் எப்போ சொல்லிட்டீங்கன்னா? அட என்னப்பா நீ ஒன்னு சொன்னதே சொல்லிக்கிட்டே. அவன் காசு பணம் பேரு புகழ் வேணும்னு அலையறான். நீ என்னடானா நல்ல நேரம் வரும்போது வேண்டான்ட்டு போராடுறிய. எனக்கு தேவையான பணம் உங்க உதவியாலையும் ஆண்டவன் தெய்வாலையும் கிடைச்சிடுச்சு. இதை முதல்ல எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டா அதுவே எனக்கு போதுங்க. சரி உன்னா மாத்த முடியாது. நீ பணத்தை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அம்மாவையும் கையோட இங்க கூட்டிட்டு வந்துறேன். நாங்க உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முயற்சி பண்றீங்க. என்னண்ணே நீங்க நினைச்ச மாதிரி போட்டிலையும் ஜெயிச்சிட்டீங்க, பரிசு தொகையும் வாங்கிட்டீங்க. உங்களை பத்தி இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. நேரம் வரும்போது சொல்றோம். நீங்க இப்ப சொல்லுங்கண்ணே. ரவி காரமேடு என் கிராமம். அம்மா ஒரே புள்ள. அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. அப்பா இல்லாத பிள்ளைன்னு என் அம்மா ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. நான் சீர குறும்புக்கெல்லாம் ஒரு எல்லையே இருக்காது. அடி தொங்குகிற காய்க்கு எல்லாம் கல்ல கட்ட முடியுமா? அடி எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா அடி சிங்காரமா சீனுக்கு சீனுக்கு பொய்யாரமா நடைய கட்டும் எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா ஓம் பொட்டி கடு உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா ஓம் பொட்டி கடு உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா எக்கா எக்கா ஒட்டி கடை எக்கா எக்கா அடி பொம்பளைங்க போகையில நிழல பார்த்து மல்லு கட்டும் ஊரு இது எம்ம எம்ம ஊரு இது அந்த நிழலுக்கெல்லாம் புடவ கட்டி ஆட வைக்க முடியுமா? அடி எக்கா எக்கா பொட்டி கடை எக்கா எக்கா ஓம் பொட்டி கடை உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா எக்கா எக்கா பொட்டி கடை எக்கா எக்கா ஓம் பொட்டி கடை உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா எக்கா எக்கா பொட்டி கடை எக்கா 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 காச்சும் கல்ல காச்சும் கல்லக்கா அடிய காயக்காச்சும் கல்ல காச்சும் கல்லக்கா யக்காச்சும் கல்லக்கா யக்காச்சும் கல்லக்கா எத்தனையோ கம்ப நட்டு பந்தலிட்டு கொடி வளர்த்த எவ்வளவோ காய் கிடைக்கும் மனுஷனுக்கு அது ஏழ வயசு பசிய தீர்க்கும் பலன் கொடுக்கும் எத்தனையோ கம்ப நட்டு எத்தனையோ கொடி பறந்தா கட்சி வரும் கலகம் வரும் நாட்டுக்குள்ளே அதை காணும்போது கலகம் வரும் வீட்டுக்குள்ளே அடா அந்த கொடி வேணுமா இந்த கொடி வேணுமா எக்கா எக்கா பொட்டி கடை எக்கா எக்கா பொட்டி கடை உள்ளிருக்கு பழஞ்சட்டப்பா நெளிஞ்சட்டப்பா எக்கா எக்கா பொட்டி கடை எக்கா எக்கா அடி பந்தலிலே தொங்குகிற பொட
கலங்காய்க்கு கல்ல கட்டும் பூரு இது எம்ம எம்ம பூரு இது அடி தொங்குகிற காய்க்கு எல்லாம் கல்ல கட்ட முடியுமா அடி சிங்காரம்மா சிணுக்கு சிணுக்கு பொய்யாரம்மா நடைய கட்டும் ஓம் பொட்டி கடு உள்ளிருக்கு டப்பா டப்பா நெடுக்க டப்பா சூப்பர் பாட்டுனே இந்த பாட்டு படிக்கலாம்ல ஒரு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துருப்பான்ல அப்படி எல்லாம் இருந்த என் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுச்சு அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் அன்னைக்கு கார்த்திகை தீபம் போயிட்டாடா அந்த வண்டி வணக்கங்க வணக்கம் ஐயா ஐயா கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போக கூடாதுங்க ஐயா யாருன்னு தெரியுமில்ல இந்த கோயில கட்டினதே ஐயாவோட அப்பா தான் உள்ள அந்த சாமி செருப்பு போட்டிருக்குல்ல போட்டிருக்கு அந்த சாமியே செருப்பு போட்டிருக்கும் போது நான் ஏன்டா போடக்கூடாது ஒரு பொண்ணு தான் பார்த்து சொன்னேன் அவதாண்டா அந்த ரோஸ் கதை தவணி How is it? ஏய் யாரா அந்த பொண்ணு தெரியலங்க ஒரு புதுசு போடுது வணக்கம் ஊருக்கு புதுசுங்களா என் பேர் ரத்னவேல் உங்க பேரு நல்ல பேரு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறீங்களா சும்மா இருக்கீங்க பூ தானா தொட்டுடுச்சுடா பறிச்சிருவோம் எதிரிய கோட்டையில சந்திக்கணும் பொண்ண தோட்டத்துல சந்திக்கணும் சாமிய கோயில்ல சந்திக்கணும் வாடா இந்த பொண்ணு உனக்கு தேவையா அவ என்ன தேவயானையா இல்ல மத யானையா இந்த அடி அடிக்கிறாளே அவ எப்பேற்பட்டு இருந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி அந்த தேவயானி என் வாழ்க்கையின் ராணி என்ன பாக்குற எவ்வளவு தேங்காய் இருக்கு நேத்தி எண்ணிட்டமே
என்ன முத்து, வீட்டு விட்டு ரெண்டு நாடா வெளியே வரல? அந்த தேனாவை பார்த்ததுல இருந்தே ஆனா டாவ் ஆயிட்டாரு. என்னடா உளர்ற? இல்ல அந்த தெய்வானைய பார்த்ததுல இருந்தே அண்ணன் டல் ஆயிட்டாரு. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன என் கால இருக்கிற சேனாவாலே உன்னை ஆனா பண்ணிடுவேன். அந்த தேவி அடிக்கடி பாக்குறதுக்கு என்ன வழி? வழி இருக்கு. அந்த பொண்ணோட அப்ப ஒரு சங்கீத வித்வான். உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு வரும். ஒரு ஹார்மோனிய புட்டிய வாங்கிக்க. அந்த சாஸ்திரி கால போய் குருவேன்னு விழுந்துரு. சங்கீதம் கத்துக்கிற சாக்கல அடிக்கடி அங்க போகலாம். அந்த பொண்ணை பார்க்கலாம், பேசலாம், தண்ணி கிண்ணி கேட்கலாம். ஹார்மோனிய புட்டி வாங்குறதுக்கு என் கையில காலனா கூட காசு இல்லையே. காலனாவுக்கு ஹார்மோனிய புட்டி கிடைக்காதே. அந்த சீரா எடு, சீரா எடு. வேண்டாம். ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கப்பா. ஹார்மோனிய புட்டிக்கு என்ன செய்யலாம்? என் பேர் முத்துவீரன். எல்லாரும் முத்துன்னு கூப்பிடுவாங்க. உனக்கு என்ன வேணும்? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் தான் சங்கீத உலகத்துல தெரியாதவங்களே கிடையாது. உங்களை பார்க்கணும் பார்க்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரம் வரும்போது தான் எல்லாமே கூடி வரும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப நல்ல நேரம், எல்லாமே கூடி வந்துட்டு இருக்கு. உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை. கடவுள் நீங்க தான், நினைவு நீங்க தான். உங்க பார்வை மேல பட்டாதான் இருந்து போன என் வாழ்க்கையில விளக்கே எரியும். அதனால தான் என்னமோ கார்த்திக மாசம் அன்னைக்கு வந்து என் மனசுல குடியேறிட்டீங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்க இந்த ஊருக்கு குடியேறி வந்துட்டீங்க. நீ என்ன சொல்ல வர்ற? உனக்கு என்ன வேணும்? நான் உங்ககிட்ட சங்கீதம் கத்துக்க வந்திருக்கேன். பெரிய மனசு பண்ணி நீங்க இதை ஏத்துக்கணும். இல்லப்பா, நான் யாருக்கும் சங்கீதம் கத்து கொடுக்கறதா இல்ல. இந்த காலத்துல யாரும் சங்கீதத்தை ஆர்வமா கத்துக்கிறது இல்ல. நாகரீகம் வளர்ந்தப்புறம் கர்நாடக சங்கீதமே நலிஞ்சு போச்சு. நான் இந்த கிராமத்துக்கு வந்ததே அந்த நாகரீகத்துல இருந்து தள்ளி இருக்கத்தான். இப்ப நிம்மதியா இருக்கேன். என்னால முடியாதுப்பா. ஐயா, நீங்க பெரியவங்க அப்படி சொல்லிடக்கூடாது. நீங்க கத்துக்கிட்ட சங்கீதம் உங்களோட அணிஞ்சிடக்கூடாது. நாலு பேர் சொல்லி கொடுத்தீங்கன்னா சங்கீதம் வளரும். அது நீங்க அந்த சரஸ்வதி தேவிக்கு செலுத்துற காணிக்கையா இருக்கும். எதுக்கு ஐயா சொல்லி கொடுக்கணும்? எதுக்கு வளர்க்கணும்? சங்கீதங்கிற பேரால காச்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நான் மாத்திரம் ஏன் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கணும்? இதெல்லாம் அந்த சரஸ்வதி தேவியே கேட்கல, உமக்கன்னையா வந்தது. பயா சங்கீதம் கத்துக்கிறாரா? சங்கீதம் இது உள்ள வேமா. அப்பா, ஒருத்தர் ஆர்வமா சங்கீதம் கத்துக்க வரும்போது ஏன்பா விரட்டு? முந்தி முந்தி விநாயகரே, வந்து வந்தெம்மை கண் பாருமே. முந்தி முந்தி விநாயகரே, வந்து வந்தெம்மை கண் பாருமே. முப்பத்து முக்கோடி தேவர்களே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, எப்போதும் துணை வேண்டும் ஐயா. முந்தி முந்தி விநாயகரே, வந்து வந்தெம்மை கண் பாருமே. முப்பத்து முக்கோடி தேவர்களே, எப்போதும் துணை வேண்டும் ஐயா. முந்தி முந்தி விநாயகரே, வந்து வந்தெம்மை கண் பாருமே. மன்னிக்கணும், ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டேனா? அருமையான சாரீரம், உன்னை நான் சிஷ்யனா ஏத்துக்கிறேன். சீக்கிரிக்கணும். அம்மா, இத வாங்கிக்கம்மா. பாப்பா? பாப்பா இல்ல, என் பொண்ணு. ஈஸ்வரா, சாக்ஷாத் அந்த சரஸ்வதி தேவியே பூலோகத்துக்கு மறு அவதாரம் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. பேர் காயத்ரியா? இல்ல, தேவியானே. செல்லமா தேவின்னு கூப்பிடுவோம். ரெண்டுமே நல்லா இருக்கு. போய் தம்பிக்கு காஃபி உண்டா? ஐயோ, இந்த காஃபி, டீ, சோடா, பீடா, வீறு, பிராந்தி, விஸ்கி, சிகரெட்டு, பொடி, வெத்தலை வெத்தலை பார்க்க எதுவும் போட மாட்டேன். ஒரு போய் கூட சொல்ல மாட்டேன். மேலே சாகபக்ஷி. பரவாயில்லையே, இந்த காலத்துல உன் மாதிரி பிள்ளைய பாக்குறது ரொம்ப அதிசயம். நாளைக்கு ஏகாதசி இல்ல? நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிடலாம்.
கிளம்புற அஞ்சு மணிக்கு வந்துடுறியா? சரி, நான் வரேன். வணக்கம்மா. சானி சதனி பாப்பா மக மாப்பா தனி பாதனி சரி சனி ரபதனி சா நிசதனி பாப்ப மக மாப்பா தனி பாதனி சரி சனி ரபதனி சா சத பமப்பா பமகரி சரி க சனி பதனி சா பமகரி கமபா தனி சா நிசதனி பாப்ப மக மாப்பா தனி பாதனி சரி சனி ரபத மனசையே வருத்தன்ன உனக்கு நான் ஒருத்தன்னா எப்பவும் இருப்பன்னா அடி அச்சாரம் போடாம ஆடுதடி லோலாக்கு பூங்கழுத்து ஏ ஆடுது ஓம் பொன்னுடம்பு ஏன் வாடுது பூங்கழுத்து ஏ ஆடுது ஓம் பொன்னுடம்பு ஏன் வாடுது அத்தில் அன்னக்கிளி பேச்சு நீ மஞ்ச குழி ஆத்துல அன்னக்கிளி பேச்சு நீ மஞ்ச குழி முத்து வணக்கம்மா. வணக்கம். யாரோ பாட்டு பாடின மாதிரி பாடினது உங்க குரல் மாதிரி இருந்ததே. என் குரல் மாதிரியா? சிவ சிவா, லோலாக்கு பல்லாக்கு இந்த மாதிரி பாடலன்னா நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பூ கொண்டு போயிட்டு இருந்தேன். ஆஞ்சநேயர் கோயிலா? இங்க எங்க இருக்கு? ஐயோ, நீங்க பார்த்ததே இல்லையா? அங்கே 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 இங்கயா? அங்கே 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 பாருங்க. இங்கே அங்கே 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 எனக்கு தெரிஞ்சு இங்கே போயிஸ்வரா. தேவி உங்களை அடிக்கடி பாக்குறாளா? பாக்குறா. பார்த்து பேசுறாளா? பேசுறா. பேசி சிரிக்கிறாளா? சிரிக்கிறா. ஆனா அந்த சிரிப்பு காதலான்னு தெரியலையே. உன்னை காதலிக்கிறேன் ஏதாவது சொல்றாளா? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாளே. அண்ணே, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளுங்க. என்ன? வேண்டா அண்ணே. தலைவா வேண்டா, மாமனிதனே வேண்டா. முத்தே அண்ணே வேண்டா. நீ கோவிக்காத, நீ சமயத்துல நல்ல விஷயம் சொல்லுவான். எனக்கே ஒரு தடவை சொல்லிருக்கானே, சொல்றா. போயிடு, வேண்டாம். மீதி பெற்றே சாவ போற நீ. உனக்கு நேரம் சரியில்ல, பெரிச்சாடி செத்தி நீ பார்த்ததே இல்ல. போயிடு, வேண்டாம். இது காதல் பிரச்சனை, என் வாழ்க்கை பிரச்சனை. ஏதாவது ஒழுங்கா சொல்லுதா? என்ன சொல்லுங்க? சொல்றப்பா சொல்றேன். என்னப்போ நீ அந்த தேவி அடையணும் அவ்வளவுதானே? ஆமா. வாழ்நாள் பூரா அந்த பொண்ணு உன் நினைப்பாலேயே கரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கணும். புடிச்சிட்ட ஐடியா? நான் இப்போ ஆத்துல குதிக்க போறேன். இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. நான் இப்ப ஆத்துல குதிக்க போறேன். ஒரு சின்ன மீனை எடுத்து பாக்கில போட போறேன். நேர தேவியான வீட்டுக்கு போறேன். கதவு கிட்ட போய் நின்னு கதவை டக்கு டக்குன்னு தட்டுற. அவ கதவை டக்கு டக்குன்னு துறக்கிறா. என்னை பார்த்த உடனே, ஐயோ என்னங்க இது, இப்படி தொப்பலா நினைஞ்சு வந்து நிற்கிறேன், உடம்புக்கு என்ன ஆறுது, அசடு அசடு அப்படின்னு கேக்குறா.
அச்சோ என்னங்க இது இப்படி தொப்பலா நினைச்சு வந்திருக்கே உடம்புக்கு என்ன ஆகுறது ஆசுடு ஆசுடு அதுக்கு நீ என்ன சொல்லுவே காலையில நாலு மணில இருந்து ஆத்துல கழுத்து வரைக்கும் இறங்கி சாதகம் செஞ்சிருக்கே அது அப்படியே அப்பா கிட்ட பாடி காட்டணும் அப்பா எங்கன்னு கேக்குறேன் அதுக்கு அவ அச்சோ அப்பா ஆத்துல இல்லையே அவன் நீடாம்பங்களும் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்குன்னா போயிருக்கா அப்படின்னு சொல்லுவா அச்சோ அப்பா ஆத்துல இல்லையே அவர் நீடாமங்கல நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்குன்னா போயிருக்கார் அச்சோ இப்ப நிறைஞ்ச தொழிலோட ரொம்ப நேரம் இருந்தா ஜலதோஷம்னா பிடிக்கும் சத்த உக்காருங்கோ அப்படின்னு சொல்லுவா அச்சோ இப்படி நனைஞ்ச தலையோட ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தா ஜலதோஷம் என்ன பிடிக்கும் சத்த உட்காருங்கோ உட்காருங்கோ அவ முந்தானை எடுத்து என் தலையை தொடப்பா அந்த நேரம் பார்த்து என் பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து அவ ஜாக்கெட்ல போடுவேன் மீன் உள்ள துடிக்க அவ வெளியில துடிக்க அப்படியே துள்ளி வந்து என்ன கட்டிக்குவா நான் அப்படியே அள்ளி அவளை கொண்டு போய் பெட்ல போடுறேன் அதுக்கப்புறம் அஜாங் சக்கு 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 ஜாங்கு சக்கு சா 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 How is it? Super! அச்சோ என்னங்க இது இப்படி தொப்பலா நினைச்சு வந்திருக்கே உடம்புக்கு என்ன ஆகுறது ஆசுடு ஆசுடு ஐயோ நம்ம நினைச்சு மாதிரி நடக்குதே காலையில நாலு மணில இருந்து ராத்திரி கழுத்து வைக்க இறங்கி சாதகம் செஞ்சிருக்கேன் அது அப்படியே உங்க அப்பா கிட்ட பாடி காட்டும் அப்பா எங்க அச்சோ அப்பா ஆத்துல இல்லையே அவர் நீடாமங்கல நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு என்ன போயிருக்கார் என்னது நான் சொன்ன பேர் அப்படியே சொல்றா அச்சோ இப்படி நனஞ்ச தலையோட ரொம்ப நேரம் இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும் செத்த உட்காருங்க எங்க இப்ப நான் என்ன செய்யற தெரியுமா என் முந்தானை எடுத்து உங்க தலையை துடைப்பேன் அந்த நேரம் பார்த்து உங்க பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து என் ஜாக்கெட்ல போடுவேன் மீன் உள்ள துடிக்க நான் வெளியில துடிக்க தொள்ளி வந்து உங்களை கட்டிப்பேன் அப்ப நீங்க என்ன அப்படி அள்ளி ஹவ் இஸ் இட் சூப்பர் இல்ல சங்கீதங்கிறது சாட்சாத் சரஸ்வதி தேவி கேவலம் ஒரு பொண்ணு அடையிறதுக்காக சரஸ்வதி தேவிக்கே துரோகம் பண்ணிட்டோம் சங்கீதம் கத்துக்கிறேன்னு போய் சொல்லி என்னையும் எங்க அப்பாவையும் ஏமாத்தி இந்த ஆத்துக்குள்ள நுழைஞ்சேன் நீங்க இங்க சேர்றதுக்கு என்ன காரணம் உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க உங்க நண்பர்கள் கூட பேசும்போதே நான் கேட்டேன் தனக்கு ஒரு நல்ல சிஷியம் கிடைச்சிட்டாரேன்னு எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுமா அவர் திரும்பவும் பாட ஆரம்பிச்சதே நீங்க இந்த ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆனா நீங்களும் இப்ப ஏற்பட்டவன தெரிஞ்சா எங்க அப்பா சங்கீதத்தையே வெறுத்துருவாரு பாடுறதையே நிறுத்திடுவாரு மாதா பிதா குரு மூணு பேரும் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவா இந்த மூணு பேரையும் துன்புறுத்துறவாளுக்கு உலகத்துல எந்த இன்பமும் கிடைக்காது நீங்க உண்மையான மனுஷனா இருந்தா எங்க அப்பாவுக்காகவாவது நீங்க ஆரம்பிச்ச இந்த சாதகத்தை தொடர்ந்து முடிச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த ஆத்து பக்கமே வராதே என் மூஞ்சிலையும் முடிக்காதே Thank you.
அனுதினம் தினம் பலம் வர கண்ணை திறந்த கருணை தலை மகள் என்னாவில் துணை வந்ததும் அலையாய் வழி வீசி அருள் செய்ததும் கலை மகள் என்னாவில் துணை வந்ததும் அலையாய் மொழி வீசி அருள் செய்ததும் ஐந்திரம் சிறக்க அருள் வளம் நிலைக்க பவகரிகசாரி பகரி சனித பமம பபட சனித பமகரி கண்ணை திறந்த கருணை காமேகமே என் கண்ணை திறந்த கருணை ஏதோ ஒரு சக்தி இருக்கு. இல்லைன்னா இந்த சங்கீதத்தை இவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிட்டு இருக்க முடியாது. இனிமே உன்னுடைய சாதனை எல்லாம் நீ பண்ற சாதகத்துலதான் இருக்கு. எனக்கு நிச்சயமா தெரியும் ஒரு நாள் உன்னை பார்த்து இந்த தமிழ்நாடே பெருமைப்படும். நீ நன்னா இருக்கணும். தீர்காயுஷ்மான் பவா. உடம்புக்கோ ஆசைப்படும் தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் கார்த்திகை தீபத்துக்கு முதல்ல நான் பார்த்தேன் அன்னைக்கே நீங்க தான் என் வாழ்க்கை துணைவின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் விளையாட்டு புத்தியால சரியா சொல்ல தெரியல. அது விதத்தை நல்லதா போச்சு. நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க. ஒன்று மட்டும் சொல்றேங்க, இந்த முத்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவனு மனைவியும் ஒருத்தி இருந்தா அது நீங்க தாங்க. என் மனசு இருக்கு நான் சொல்லிட்டேன். உங்கள் மனசில் என்ன இருக்கு, நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அவசரப்பட்டு எப்போ இது சொல்லாதீங்க. நாளைக்கு இதே நேரத்தில் இங்கே வரேன். நீங்கள் என்ன விரும்புனா இந்த மலை கோயில் வாசலில் ஒரு விளக்கேற்றி வைங்க. நாளைக்கு நான் வர்றேன். விளக்கு இருந்தால் நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. விளக்கு இல்லைன்னா நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான். என் வழியில் நான் போயிடுறேன். மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் நான் குறிக்கிட மாட்டேன். வர்றேங்க.
நமஸ்தே ஸ்தோமஹ மஹேஸ்வரி.
ஏண்டி ஓடுற கோயில புடிச்சேன்னு பாக்கியா சாமிக்கிட்டு பூ போட்டு கேட்டேன் உத்தரவு வந்துச்சு உன்னை அனுப்பிக்கலான்னு சாமி உத்தரவு மீறக்கூடாது முருகா 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 தப்பு என்ன கோயில் அடிச்சிட்டேன் பாக்குறியா சாமி பூ போட்டு கேட்டேன் உத்தரவு வந்தது உன்னை முடிச்சிடலான்னு சாமி உத்தரவு மீறக்கூடாது How is it? ஐயா எதுக்கு கூப்பிட்டமிச்சிங்கன்னு இந்த பெரிய பண்ண காரணமே இல்லாம எதையும் பேசவும் மாட்டான் செய்யவும் மாட்டான் என்னங்கய்யா சொல்றீங்க ஆமாங்கய்யா ஆனா அனாவசியமா உன் பையன் என் பையன் மேல கைய வச்சிருக்கிறான் அதுக்கு என்ன பதில் சொல்ற சாஸ்திரியோட பொண்ணு கிட்ட உங்க பையன் தப்பா நடந்துக்கும் போது தடுத்திருக்கான் ஓஹோ அப்படி ஒரு காரணம் இருக்கோ அப்போ சாஸ்திரி பொண்ணுக்கும் ஓம் பையனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதுனால தானே ஓம் பையன் ஏன் பையன் அடிச்சிருப்பான் என்னன்னு கேளுங்கய்யா நீங்க கேட்டா நாங்க கேட்ட மாதிரி தாங்க ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கும்போது அவளை காப்பாத்துறதுக்கு எந்த சொந்த பந்தமும் தேவையில்லைங்க மனுஷத்தன்மை இருந்தா போதும் ஏண்டி நாயே பத்து வருஷத்துக்கு முன்னால உன் புருஷ வாங்கின 50,000 ரூபாய் கடனை திருப்பி கொடுக்க வக்கில்ல ஏன் முன்னால வந்து என்கிட்டயே நியாயம் கேட்கிறியா இப்ப அந்த கடன் வட்டியும் முதலுமா சேர்ந்து 1,00,000 ரூபாய் இருக்குது உன் புள்ள ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா ஒரே வாரத்துக்குள்ள அந்த கடனை திருப்பி கொடுக்க சொல்லு இல்ல உன் வீட்டை ஏலம் போட்டு ரெண்டு பேரையும் தெருவு கொண்டாடுறேன் Body! முத்தே அந்த பண்ணையாரு நம்ம அம்மாவை கண்ணத்துல அரைச்சிட்டா பா
வயசு அறிவாளோட எங்கடா போற என் அம்மா மேல கை வச்சவனை நான் உயிரோட விட மாட்டேன் சரிடா வெட்டி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடு நான் ஒரு கொலகாரனோட அம்மாங்கிற கெட்ட பேரோட பைத்திக்காரியா அனாதியா அலையிறேன் உன் கோபத்தை அறிவாளல காட்டாது அறிவாளை காட்டு நீ பெத்த தாயை உண்மையிலேயே மதிக்கிறவனா இருந்தா என் மானத்தை காப்பாத்தணும்னு நினைச்சா அந்த கடங்கார மூஞ்சில அவன் பணத்தை விட்டேரு அப்பதாண்டா நீ உண்மையிலேயே ஆம்பள என் புள்ள அம்மாவ உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கா முதல்ல அந்த கடனை நீ தீத்துரு இந்த கடனை நான் தீத்துக்கிறேன் தெரியதா அந்த போட்டில கலந்துக்க நான் ஏன் அவ்வளவு பிடிவாதமா இருந்தேன்னு கலந்துக்கணும் நினைச்ச சரிதான் ஒருவேளை போட்டில தோத்துருந்தா நிச்சயமா ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா மேடையில தான் பாடின பாட்டு என்னுடைய பாட்டு இல்ல அந்த தேவியின சொல்லி கொடுத்த பாட்டு மனசு உடைஞ்சு போயிருந்த நேரத்துல தேவிதா இந்த பாட்டு போட்டு பத்தி ஒரு நாள் சொன்னா அவதான் என்னை மட்ராஸ் அனுப்பி வச்சா அவ எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டை வச்சுதான் நான் இப்போ என் அம்மாவோட கடனை தீக்க போறேன் தேவி என் வாழ்க்கையில மறக்க முடியாது இது அம்பாள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு கொண்டு வந்த பேரு என் ஞாபகார்த்தமா இப்பவும் உங்க கையில இருக்கணும் இத கைட்டிட மாட்டேன் எங்க இருக்கீங்க அம்மா முத்து இந்தாங்கம்மா நம்ம பண்ணியாரையாவுக்கு வட்டி முதலமா கொடுக்க வேண்டிய 1,00,000 ரூபாய் உங்க கையாலேயே கொடுத்துருங்க அம்மா என் கடனை நான் கொடுத்துட்டேன் உங்க கடன் ஒன்று பாக்கி இருக்குல்ல அதுவும் பண்ணையாரையாவுக்கு கொடுத்துருங்க என்ன பண்ணையாரையா இப்போ அது ஒத்துக்கிறீங்களா நான் ரோஷமான ஆம்பளை போடா எங்க அப்பாவை அடிச்சுட்டு இங்கிருந்து போயிடுயா உனக்கு நான் இங்கேயே சமாதி கட்டிடுறேன்டா நிமிஷம் உட்காருங்க முத்து பயப்படாதீங்க உட்காருங்க Yeah.
காப்பாத்துறது நாம சேர்த்து வச்சுக்கிற சொத்து இல்ல, நாம பெற்று வச்சுக்கிற புள்ளைங்க. இனிமேலாவது சொத்தை சேர்க்கறதை நிறுத்திட்டு புள்ளைய ஒழுங்கா ஒழுக்க கத்துக்குங்க. How is it? சூப்பர் நைனா, இத பெற்றதுக்கு ரெண்டு எருமை வளர்த்திருக்கலாம். தேவி மெட்ராஸ் போயிருந்தப்போ இந்த பக்கம் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுப்பா. அதுல சாஸ்திரிகளோட வீடு மூழ்கி போயிடுச்சு. அதுல சாஸ்திரிகளும் தேவயானும் இறந்துட்டாங்க. நாளைக்கு தேவி நினைச்சுக்கிட்டு இப்படியே இருக்க போற. அண்ணே, மெட்ராஸ்ல எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நேத்து கூட ஒரு டெலிகிராம் வந்துச்சு, உடனே மெட்ராஸ் கிளம்புங்க அண்ணே. நீ ஒரு பெரிய பாடகனா வரணும்னு தேவி ஆசைப்பட்டா, அவ கனவு நிறைவேற்றினாதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். நீ இந்த கிராமத்திலே இருந்தினா தேவியோட நினைப்பிலேயே உன் வாழ்க்கையை அழிச்சுக்குவேன். என் புள்ள வாழ்க்கை அழிச்சுக்கிறவன்லப்பா, பல பேருக்கு வாழ்வு கொடுக்கிறவன். நீ உடனே மெட்ராஸ் புறப்பட்டு
இது அம்மாவோட ஆசை. வந்துட்டியா? எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்பா. கம்பெனில கால் எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து கம்பெனியோட பேரும் புகழும் நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு. கம்பெனியோட பேரும் புகழும் கூடிக்கிட்டே இருக்குத ஒழிய கஜானா காலி ஆயிட்டே இருக்கு. நேத்து தான் சாங் ரெக்கார்டிங் பண்ணோம், இன்னைக்கு காலையில இருந்து திருச்சி மதுரை கோயம்புத்தூர்ல இருந்து போன் பண்றாங்க உங்க பாட்டு கேட்டோம் நல்லா இருக்குன்னு. மொத ஆர்டரோட அப்படியே நிக்குது, ஆனா வெளியே கேசட் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீயே என்னன்னு பாரு. மியூசிக்ல இருக்கிற உன் திறமைய கொஞ்சம் கணக்கு வழக்கிலையும் காட்டினீங்கன்னா கம்பெனிக்கு நல்ல லாபம் வரும். நீ ஒன்னும் யோசிக்காம இனிமே இந்த கம்பெனியோட பொறுப்பை ஏத்துக்கணும். என்ன மிஸ்டர் சென்னி? இல்ல சார், தோ சார் ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ் மிஸ்டர் சந்திரனு, உன வருஷம் நமக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சது? போன வருஷம் மட்டும் நம்ம திருட்டு கேசட் வித்ததுல கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் லாபம். இந்த வருஷம் அதுக்கும் அதிகமா வந்திருக்கும். ஏன் வரல? ஹீராவ மேனேஜரா போட்டான் அந்த அறிவு கிட்ட ராஸ்கல். அதனால என்ன? அவன் முன்ன மாதிரி இருக்க மிஸ்டர் சிங், வரும்போது என்னமோ பட்டிக்காட்ட மாதிரி வந்தான், இப்ப என்ன படிச்சு பட்டம் வாங்கின மாதிரி ஆயிட்டான். இத பாருங்க, அவன் உயிரோட இருக்க வரைக்கும் நமக்கு எதிர்காலமே இல்ல. அவன் கையில தான்டா நம்ம எதிர்காலமே இருக்கு. யாரோ ஒருத்தர் திறமையா மியூசிக் போடுறாங்க, அது யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு முதலீடு போட்டு கேசட் விற்பனை பண்றாங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாம அவங்க வயித்துல அடிச்சு இப்படி பணம் சம்பாதிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இல்ல? கண்ணா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வீரா நீ வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா அடுத்தவங்களுடைய பொண்ணு மேலையும் பொருள் மேலையும் பெண் மேலையும் கை வைக்க கூடாது, கண்ணு வைக்க கூடாதுன்னு. நீ கண் மட்டும் வைக்கல, கையே வச்சுட்ட, அனுபவிச்சே ஆகணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷனா? நீ இங்க இருந்து வெளியே போனதானே? பரவாயில்லையே, ஆளுங்க கூட வச்சிருக்க. இதெல்லாம் வேண்டாம், மரியாதையா வந்துடும். கத்தி நடத்த வரலையா? வராத, கத்தி இல்லையே. இப்போ வந்துருச்சு கத்தி, புத்தி மாதிரி. இதெல்லாம் சும்மா வச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது, எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார் சார். How is it? Thank you.
நீயும் போட்டுக்கோ உதட்டில் சகப்பு பத்தல என்ன சொன்னாம் பச்சரியாக சேர்த்துக்கோ முந்தி போட்டு கொஞ்சுற போது பந்தி ஒண்ணு வைக்க வேணும் தகதிமி தகதி
அமுத காத்து பட்டாலே மாமங்காரம் பட்டாலே காத்து பட்டாலே மாமங்காரம் தொட்டாலே கொடுத்தேரி சூடேறும் மெல்ல மெல்ல கொடுத்தேரி சூடேறும் மெல்ல மெல்ல மனம் குசி ஏறி கூத்தாடும் சொல்ல சொல்ல வாடி வெத்தல பாக்கு வாங்கித்தாரே நீயும் போட்டுக்கோ சிகப்பு பத்தல என்ன சொன்னாம் பத்தரியாக சேர்த்துக்கு கொஞ்சம் பசியாரம் புதுசா சுத்த பணியாரம் கடிச்சா கொஞ்சம் பசியாரம் சுட சுட இப்பவே தந்திடணும் வளைக்கட்டா 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 புடிக்கட்டா 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 முந்தி போட்டு கொஞ்சிட போறு பந்தி ஒண்ணு வைக்க வேணாம் வெத்தல பாக்கு வாங்கித்தாரின் போட்டுக்கோ உதட்டில் சகத்து பத்தல என்ன சொன்னாம் பச்சரியாக சேர்த்துக்கோ ஓகே ஓகே ஃபார் யூ சார் தேங்க் யூ சரி என்னப்பா போலாம் பொம்பை போலாமே வா 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 வீரா ஓகே ரொம்ப அவசரமா வர சொன்னீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள யாரு ஜோக் அடிக்கிறிய இன்னுமா என் மகன் மனசை புரிஞ்சுக்கல என்னைக்கு உன்னை கூட்டிக்கிட்டு வந்து சான்ஸ் கொடுன்னு பிடிவாதம் பிடிச்சாலோ அன்னைக்கே நான் நினைச்சேன் இன்னைக்கு அவளே சொல்லிட்டா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அது உன்னைத்தான் பண்ணிக்குவாளாம் என்ன பயந்துட்ட என்ன யோசிக்கிற எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு ரூபாய் எப்பேற்பட்ட பொண்ணுன்னு உனக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்ல நீ சரின்னு சொல்லு மத்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் சார் நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில போயிடல தேவசிங்க ரூபாவுக்கு வேற நல்ல இடத்துல மாப்பிள்ள பாருங்க வீரா என்ன மன்னிச்சிருங்க அம்மா என் பொண்ணோட குணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்
அவ எதை விரும்பினாலும் அதை அடைஞ்சே ஆகணும். இப்போ வீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. என்ன காரணமோ என்னமோ தெரியல, வீரா மாட்டேன்னு சொல்லிட்டான். அவ உயிரையே விட்டுருப்பா, எப்படியோ அவளை காப்பாத்திட்டேன். நீங்க தான் இதை வீரா கிட்ட சொல்லி எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். நான் வயசுல பெரியவன்தான், இருந்தாலும் உங்க காலில் விழறம்மா. ஐயோ என்ன காரியம் பண்றீங்க, முதல்ல வீட்டுக்கு போங்க, நான் வீரா கிட்ட பேசுறேன். ரொம்ப நன்றிம்மா. என்னம்மா இது, மணி பத்திராச்சு இன்னும் தூங்கல? இல்லப்பா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்னம்மா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் ரூபாவோட அப்பா வந்து என்னை பார்த்தாரு. ரூபாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். இந்த தாயோட வாக்க காப்பாத்துறதும் காப்பாத்தாம போறதும் உன் கையில தான் பாருக்கு. உங்க பேச்சனா என்னைக்கு மீறி இருக்கேம்மா. ரூபா, ரூபா. இல்லம்மா. அவ இன்னைக்கும் ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலையாம்மா? இல்லம்மா, ஏதோ அர்ஜென்ட் ரெக்கார்டிங்கா? உன் நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் என் மனசுல தோன்றத சொல்றேன். காயா வாச்சா மனசா ஒருத்தர் ஒருத்தர் ஏத்துக்கிறதுக்கு பேர்தான் கல்யாணம். செய்கையாலையும் வார்த்தையாலையும் மனசாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணக்கூடாது. நீ தேவிய மனசுல நினைச்சுக்கிட்டு ரூபாவோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது நீ ரூபாக்கு செய்யற பெரிய துரோகம் இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாரு. உன் பொண்டாட்டி ரூபா வேற யாரோ ஒருத்தன மனசு நினைச்சுக்கிட்டு உன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா உன் மனசு எப்படி துடிக்கும்? கைக்கிட மாட்டேன்.
வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு தூக்கம் வந்துருமோன்னு உங்க கோலத்தை போட்டுட்டு இருந்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஐயோ, இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நான் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? நான் தான் வந்து ரொம்ப நாள் காக்க வச்சுட்டேன் ரூபா. நீ இந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறேன்னு நான் இத்தனை நாள் புரிஞ்சுக்கல ரூபா. இப்பாவது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? பெண் குழந்தைதான். இல்ல இல்ல, ஆண் குழந்தைதான். இல்ல அண்ணே, உன் மாமா ஹார்ட் அட்டாக், டாக்டர் பார்த்துட்டாங்க. டாக்டர், அப்பாக்கு எப்படி இருக்கு? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, அவருக்கு ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்கு. இது செகண்ட் அட்டாக். பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டா நல்லது. எனங்க, அப்ப அப்பா கூட்ட அமெரிக்காக்கு போலாங்க. அமெரிக்காவுல அதுக்கு அமெரிக்காவுல இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மெட்ராஸ்ல இருக்கு. இதுக்காக நீங்க அப்பாவை கூட்டிட்டு அங்க போணுமா? We want to waste time. இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் friend வனிதா அங்க இருக்கா, அவ எல்லா ஏற்பாடும் பண்ணுவா. நம்ம உடனே அமெரிக்காக்கு போறோம். There is nothing to worry. You can proceed. Thank you, doctor. Thank you. Okay. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. எப்படி இருக்கீங்கம்மா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ரூபா, நாளைக்கு நீ மாமா நானு அமெரிக்கா போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு. நீ இங்கேயே இரு வீரா. நீ அங்க வந்துட்டினா இங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் பாத்துக்கிறது? ரூபா இருக்கல்ல, அவ என்ன கவனிச்சுக்குவா. சரி. ஒரு வைத்தியம். காவிரி கரை ஓரமா ஒரு குடிசையில் இருக்கேன். ஒரு நாள் கரையோரமா இந்த பொண்ணு மயங்கி கிடந்துச்சு. வெள்ளத்தில் சிக்கி அடிபட்டதுனால தன்னுடைய சுயநினைவை இழந்துட்டா. அதனால தான் யாரு, எந்த ஊரு அப்படின்னு ஒரு விவரமும் சொல்ல முடியல. திடீர் திடீர்னு மயக்கம் வரும், உடனே மயங்கி விழுந்துருவா. ஒரு தடவை உங்க பாட்டை ரேடியோவில் கேட்டப்ப பலர்கள் ஆட
அவன் முகத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் தான் யாரு, அவளுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களை பார்க்க வந்தோம். மிஸ்டர் வீரா, அவங்க கேஸ் ஹிஸ்டரியை பார்க்கும்பொழுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல், பட் அவங்க மென்டல் கண்டிஷன் டெலிகேட்டா இருக்கிறதுனால தான் உங்களை பார்த்தோன்னு மயங்கி விழுந்துட்டாங்க. ப்ளீஸ், தேங்க்யூ. இந்த நேரத்தில் தான் நீங்கள் அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தையோ இல்லை சின்ன அதிர்ச்சி தர செய்தியை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அவங்க பழைய நிலைமைக்கே போனாலும் போகலாம், இல்லை உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். டேக் கேர், காட் இஸ் கிரேட். தேங்க்யூ. மட்டும் வரல, ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கேன். விருந்தாளியா? யாருப்பா? நீங்களே பாருங்க. தேவி திரும்பி வருவான்னு நீங்களும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. எல்லாம் விதியோட விளையாட்டு. விதிக்கல இங்க யாரும் தப்ப முடியாது. இல்லப்பா, நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அவ உன்னை தப்பா நினைக்க கூடாது பாரு. தேவி கிட்ட உண்மையை சொல்லிடலான்னா அவ இப்போ அந்த உண்மையை ஏத்துக்கிற மனநிலையில இல்லை. அவளுக்கு எந்த ஒரு சின்ன அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ரூபா கிட்ட உண்மையை சொல்லிடலான்னா அவளுடைய குணம் உங்களுக்கே தெரியும், ரொம்ப பிடிவாதம். ஆத்திரத்தில் தற்கொலை பண்ணிக்கிற அளவு போனாலும் போயிடுவா. என்னம்மா இது, எனக்கு எப்பவும் தைரியம் சொல்ற நீங்களே எப்படி உக்காந்துட்டீங்க? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே, கஷ்டம் வரும்போது சோதனை வரும்போது தான் தைரியமா இருக்கணும், தெம்பா இருக்கணும். நம்ம ஒன்றும் தப்பு செய்யலை, அதுக்கப்புறம் ஆண்டவர் இருக்கா பார்க்கலாம். தெரியுமா, நீங்களே தேவிட்ட காட்டி கொடுத்துருங்க. அப்படி வாங்க வலிக்கு. தேவி ரொம்ப ஆச்சரியமான பொண்ணு, தெய்வ பக்தி உள்ள பொண்ணு, அதை வச்சுதான் மடக்கணும். ஆனா நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னது? எம்பெருமானே வந்து உதவுவாயே. ஏழு குண்டல வாடா. கோவிந்தா கோவிந்தா. வேல் முருகனுக்கு அலோகரா. சுவாமியே சரமையப்பா. முருகர், வள்ளி, தேவயானி, ரெண்டு பொண்டாட்டி, ரெண்டு பொண்டாட்டி, மதுரை வீரர், பொம்மி, அது அது வெள்ளையம்மா. ஓஹோ, பரமசிவன், பார்வதி, கொண்டையில இருக்கிறது கங்கா, ரெண்டு பொண்டாட்டி, மேலமாவா, என் ராமராவ், ஐயோ கிருஷ்ணாடா, இது ராதா, இது அம்பியா, ருக்மணிடா, ரெண்டு பொண்டாட்டி, மேலமாவா, எம்பெருமான், திருப்பதி வெங்கடாச்சலபதி, இது அலமேலு, இது பாத்திமா, ஐயோ பத்மாவதிடா, ரெண்டு பொண்டாட்டி, மேலமாவா, குருவே, சிஷியா, எனக்கு ஒரு சந்தேகம், என்ன, எப்படி எல்லா சாமிகளும் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காங்க? புரியல? இல்லையே, உலகத்துல எல்லாமே ரெண்டுதாப்பா, ஆணும் பெண்ணும், இன்பம் துன்பம், இரவு பகல், மேடு பள்ளம், சூரிய சந்திரன், நெருப்பு தண்ணி, இப்படி எல்லாமே ரெண்டுதாப்பா. எம்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? ஏ மனிதா,
நீ மட்டும் ஏன் ஒன்றுடன் பட்டி விட்டாய்? என்ன மாதிரி ரெண்டு பொண்டாட்டியோட ஜாலி என்ன இப்படி சொல்லாம சொல்கிறார் எம்பெருமான்? அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர்? முதல்ல இந்த ரெண்டு பொண்டாட்டி சுவாமியோட போட்டோலாம் எடுத்து வச்சுட்டு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோட போட்டோ மட்டும் மாட்டி வைங்க. ஏ ஆத்துக்காரர் எப்பவும் ஸ்ரீராமராவே இருக்கணும். ஏகபத்னி விருதுல இல்லையானா? குருவே சிஷியா, வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படின ஐடியா கொடுத்துருக்கீங்களா? குருவே இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க? இப்படி சோதிக்கிற உனக்காக தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோயிந்தா கோயிந்தா, கொஞ்சம் அலர்ஜி அவ்வளவுதான். சரி, நடந்த காசி யாத்திரைக்கு காசி யாத்திரைக்கா? வயசான காலத்துல தானே காசி யாத்திரை போவோம். அவ்வளவு ஜோக் அடிக்கிறாரு. Thank you.
அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீ இருப்பியோ, அடங்காத அலமோ போல் இருப்பியோ. சத்தது தந்தா கையில் வச்சிருப்பேளா, ஃபாலோ பண்ணேன்னா நீங்க என்னை நச்சரிப்பேளா. மத்தியான நேரம் பாய் போட சொன்ன மாட்டேன்னு சொல்லுவியோ, மாட்டேன்னு சொன்னா சும்மாவா விடுவேன். மெக்னீஷோ கூப்பிடுவேன். நாளை சங்கதி நாளை பார்க்கலாம். இப்போ மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆடி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடிதார் அழகி வாடி சிவகாமி மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆடி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை. சைன் போட காமிச்சோம், அது நடக்கல. பக்கத்து தியேட்டர்ல இரு கோடுகள்னு ஒரு படம், அதுல ஜெமினி கணேசனுக்கு ரெண்டு பொண்டாட்டி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்கம் ரூபா, இந்த பக்கம் தேவி, அப்படி ஜாலியா கைய போட்டுக்கிட்டு படத்தை காமிக்கிறீங்க. அப்படியே உங்க மனசு மாறிடும். ஆவுசி, ஹலோ, யாரது? ரூபாமாவா? அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? என்னது, நாளைக்கு வரீங்களா? இப்ப எதுக்கு வரீங்க? மூணு மாசம் கழிச்சு வரலாம். அமெரிக்காவில் கோதுமையெல்லாம் விளையுதான், அதில் ஒரு 10 கிலோ. ஹலோ ரூபா, ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சா? வெரி குட், வெரி குட். அப்போ கேட்டது சொல்லு. ஆனால் ஏற்பாடு வந்துடுறேன். சரி சரி. ஒரு ஐடியா குருவே. சிசியா, நீங்கள் ஒன்றும் ஐடியா கொடுக்க வேண்டாம். ரூபா வந்த உடனே அவ கத்தினாலும் சரி திட்டினாலும் சரி நடந்த உண்மையெல்லாம் முதல்ல அவகிட்ட சொல்லிடுறேன், அவ்வளோதான். I want to fly up to the sky. சார், உங்களுக்காக ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருக்கோம். உங்களை கணிச்சுக்க, ரெண்டு டாக்டர், ரெண்டு நர்ஸ், ரெண்டு ஆயா. ஏண்டா, என்னென்ன நோயாளி நினைச்சியா? பைபாஸ் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 20 வருஷம் எங்க ஆயிட்டேன். இப்ப டென்னிஸ் ஆடுவேன், ஃபுட்பால் ஆடுவேன், ஏன் டான்ஸ் ஆடுவேன். என்னங்க நீங்க வந்ததும் வராததுமா பெட்ரூம் கூட்டு வந்திருக்கீங்க? அப்பா பார்த்தா தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? ஒரு மாசம் பிரிஞ்சிருந்தாலும் அதுக்கு இப்படி அலோலோன்னு அலையுது. புருஷன் பொண்டாட்டி ஆனாலும் அது அதுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க ரூபா. நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ, மறந்தே போயிட்டேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா? நான் சொல்றது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லு. என் ஃப்ரெண்ட் வனிதா இல்ல, அந்த ஓட குச்சி மாதிரி இருக்கா, அவ கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போயிருக்கா, தெரியும்ல? தெரியும். ஒரு நாள் நான் பாக்குறேன், அவ புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்தது பாரு கோவம். உடனே போய் வனிதா கிட்ட சொல்லிட்டேன். அவ என்னடி பண்றதுன்னு என்ன கேட்டா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றதா? துப்பாக்கி எடு, ரெண்டே ரெண்டு புல்லட், டிஷாம் டிஷாம் சுட்டுடேன்னு சொன்னேன். அவ சுட்டிட்டா. ரெண்டு பேரும் க்ளோஸ். வெரி குட். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் விட கூடாதுங்க. விட கூடாது, அப்பதான் மத்தவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ரொம்ப கரெக்ட். ஆமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்களே, என்ன அது? ஒண்ணும் இல்லம்மா தாயே, ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, அம்மா எங்க? ஊருக்கு போயிருக்காங்க. ஓஹோ, அம்மா நீங்க இப்ப அடிக்கடி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறீங்களே, ஏன்? அது வந்து ரெண்டாவது யூனிட் ஆரம்பிச்சிருக்கேன். ரெண்டாவது யூனிட்டா? புது மிஷினா? புது மிஷின். நல்ல வேலை செய்யுதா? நல்ல வேலை செய்யுது. ஏன் முதல் யூனிட் நல்ல வேலை செய்யலையா? இந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது, அந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது, ரெண்டு வச்சுட்டு சமாளிக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க,
உங்க திறமைக்கும் சக்திக்கும் பலத்துக்கும் ரெண்டு யூனிட் என்ன 10 யூனிட் வெச்சுக்கலாம். உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, அந்த யூனிட்க்கு வேற ஆளை வெச்சுக்கலாம். ஏய் வேணாம் வேணாம், நானே சமாளிச்சுக்கறேன். அப்பா கூப்பிட மாட்டீல? என்ன வெளிய தல தூக்க முடியாம பண்ணிட்டாங்க அந்த வீரா. எங்க போனாலும் மரியாதை இல்ல. நீ என்னயா நீ? ஜெயில இருந்து திரும்பி வந்தவன அவன் அப்படி பண்ணுடுவ இப்படி பண்ணுனு ஏதேதோ சொல்லிட்டு இருந்த. என்னயா பண்ண நீ? அவனை முடிக்கணும்னா எனக்கு இந்த நேரம் போதும். என்னயா முடிக்க வேண்டியதானே? பிறந்ததுல இருந்து இந்த ஹரிச்சந்திரன் மேல எவனும் கைய வச்சதில்ல. அவன் என் மேல கைய வச்சிட்டான், என்ன கம்பி என்ன வச்சிட்டான். அவன் சாகர வரைக்கும் கம்பிய எண்ணிக்கிட்டே சாகணும். அப்படி செஞ்சாதான் என் பேரு ஹரிச்சந்திரன். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ரவிகாந்த் வா, நானே விளையாடிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் விளையாடலாம் வா. ஓ விளையாடலாமே. அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா கோயிலுக்கா போலாமே. எந்த கோயிலுக்கு? பெருமாள் கோயிலுக்கு. ஐயோ ஐயோ என்னையா, கோயிலுக்கு போகும்போது அவசரம் இல்ல? இன்னைக்கு வியாழக்கிழமை, ராகவேந்திராவுக்கு ரொம்ப விசேஷம், அங்க போலாமே. அப்பாவுக்கு சரியானா பெருமாள் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அவ்வளவு தூரம் எதுக்குங்க? பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, பார்த்தசாரதி கோயில் இருக்கு, கருமாரியம்மன் கோயில் இருக்கு, மாங்காடு இருக்கு, ஆஞ்சநேயர் இருக்கு. முடிஞ்சுதா? நான் பெருமாள் கோயிலுக்கு போனோம் வேண்டிக்கிட்டா அங்கதான் போனோம். சிஸ்டர் நல்ல யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது சேஞ்ச் பண்ண கூடாதா? டைரிதம் என் பொண்ணு முடிவு எடுத்தா அதை மாத்தவே மாட்டா. பெருமாள் கோயிலுக்கு கூட்டு போ. ஐயோ ஐயோ போயிண்டா போயிண்டா. இந்த மாதிரி முந்தானை முடிச்சு போட்டு மூணு தரம் பிரதட்சணம் பண்ணா தாலி பாக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சொன்னார். யார் சொன்னா? இந்த புரோகிதர் தான். நீர் தான் இந்த இடை குடுத்தாடா? ஆமாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன செய்யணும்? விரல விரல மாட்டிங்க. எந்த விரல? இந்த விரல. இந்த விரல். இப்போ மூணு தரம் அக்னி பிரதட்சணம் பண்ணுங்க. கொடுக்குற தட்சிணையை கொடுத்துட்டு போ. அது கொடுத்துடுறோம். பேஷ் ஹோவிந்தா 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 ஹோவிந்தா. ஓடுற அதே பக்தி சாத்தியா போச்சா? வேண்டிக்கிட்டேன். கோவிந்தா கோவிந்தா
எல்லாரும் ஒதுக்க சரிடா நான் அவ்வளவு சொல்லியோ ரூபா என்ன கூட்டிட்டு வந்தேன் ஐயோ நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கெஞ்சி பார்த்தேன் இந்த கோயிலுக்கு தான் ஒரு ரெண்டு அடம் பிடிச்சது ஐயோ ஏதோ நீ ரூபா கிட்ட பேசிட்டு நான் தேவ கூட்டிட்டு அந்த பக்கம் போயிடலாம் அப்போ போ அப்படியே கோயிந்தா கோயிந்தோ ஓ கோயிந்தா 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 ஐயோ கோயிந்தா 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 ஏன் இவ்வளவு நேரம் அர்ஜென்ட் கிட்ட வைண்டா கோயிந்தா இந்த ரொம்ப சொதிக்காதப்பா கோவிந்தா 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 யாரோ பக்தர் பக்தி ஜாஸ்தியாயி குதிச்சிட்டு இருக்காரு ஐயோ வேஷ்டியா வந்துருச்சு போய் சொல்ல கோவிந்தா வேட்டியா வந்துருச்சு கோவிந்தா 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 வேட்டி 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 கட்டி கோவிந்தா காயப்பட்டு கோவிந்தா நீ வா 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 சீரு சீரு தட்சிணே தட்சிணே இத புரிய வா வா சீரு வா ஒரே மாதிரி இருக்க முடியும் ஒரு தடவை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் நீ டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போ மறுபடியும் குழப்பமா ஆபீஸ் போறீங்களா போங்க ஐயோ அவர் ஆபீஸ்ல இல்லையே வீட்டுல இல்ல இருக்காரு போன் பண்ணுமே தெரியாது போங்க என்ன அப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்களா என்ன ரூபா பதட்டமா வர படப்பண்ட் படப்பண்ட் ஏன் கேக்குறீங்க பெருமாள் கோயில்ல உங்கள மாதிரியே ஒருத்தர் பார்த்தேன் என்ன மாதிரியா ஆமாங்க அது எப்படி நம்ம ஒரு பிள்ளாச்சே அட அச்சர்ச்ச மாதிரி உங்கள மாதிரியே இருக்காருங்க அதுவும் வேற ஒரு பொண்ணு கூட ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன் நம்ம ரவி சொன்னாரு அது வேற ஆளு நம்ம வீரா இல்லைன்னு ஆனா என்னால நம்ப முடியல எதுக்கு ஒரு தடவை ஆபீஸ் போய் பாத்துடலான்னு வந்தேன் அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி இந்தாங்க பெருமாள் கோயில் பிரசாதம் போயிட்டு வரேன் மொட்டத்தலையா நீ வா நீ வா ரொம்ப நல்லா இருக்கு இது எப்படி இருக்கு வெரி குட் இது அது ரொம்ப நல்லா இருக்கு என்ன அழகுக்கு எந்த புடவை கட்டணும் நல்லா இருக்கும் புடவையே கட்டலன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆப்வியஸ் இட் நீ புடவை பாரு ஐயோ இந்த போட்டு எல்லாரையும் கெடுத்துருதுப்பா அம்மா நீ போய் சாரீஸ் வாங்க நான் மாப்பிள்ளைக்கு கோட் சூட் ஆர்டர் பண்றேன் ஓகே டாடி
யாருப்பா ஆம்பளைக்கு செக்ஷன் இதானே கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. வணக்கங்க. வணக்கம். அப்பாவா? ஆமா. எழுதிட்டு போங்க. அம்மா, பார்வா மாப்பிள்ள பண்ற அடி ஆயிட்டா. ஐயோ, இவர் உங்க மாப்பிள்ள இல்லப்பா. கொஞ்சம் சும்மா இருங்க. சாரி சார், ஏன் புருஷன கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாரு. ரியலி? ஆமா. நம்பவே முடியல. அப்பா, நான் அன்னைக்கு சொன்னல கோயில பார்த்தேன்னு, அது இவர் தான்ப்பா. நல்லா நல்ல சமயத்துல காப்பாத்தீங்க, இல்லன்னா என் பொண்டாட்டி பிச்சிருப்பா. பேசாம இருங்க. இவங்க உங்க வைஃபா? ஆமா. பேர் தேவியானி, தேவியன் கூப்பிடு. ஹாய், என் பேர் ரூப்கலா, ரூபான்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். நிஜமாவா சொல்றேன், உங்க அத்துக்காரர் இவர மாதிரியே இருப்பாரா? என்ன மாதிரியவா? ஐயோ, ஆச்சரியமா இல்ல? மாப்பிள்ள, சாரி, மொத்தம் ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? இல்ல, கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், நீங்க வாங்க. பொருள் போடுவே வாங்கணும். அவங்க பாத்துக்குவாங்க, நீங்க வாங்க. என்னால நம்பவே முடியல. என் பொண்ணு கிட்ட ஏதாவது சிக்கல் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இந்த உலகத்துல எவனும் செய்யாதியா நீ செஞ்சிட்ட. அவன் சின்ன வீடு செட்டப் பண்ணும் போது நீ எவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு. சில நேரங்கள்ல உனக்கு டென்ஷன் இருக்கும். ஏன், நானே ஒரு காலத்துல சரி 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 கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்கள் ஆட. இந்த பாட்டு எப்படி இருக்குது? இப்ப நீ பாடுற பாட்டா? இந்த பாட்டு உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதியா? என்ன உடையா? கரையா? எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா. எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா சாப்பிட வரணும். ஓ, கண்டிப்பா வரோம். என்ன ஓ கண்டிப்பா வரோம்? அவங்க கூப்பிட்டு போய் விடுதானா? நம்ம வீட்டு சாப்பாடு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவங்க வீட்டுல அவங்க சாப்பிட்டு நம்ம வீட்டுல நாம சாப்பிடலாம். பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் என் மாப்பிள மாதிரியே இருக்கிறீங்க. நீங்களும் என் மாப்பிளையும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பக்கத்துல பக்கத்துல உட்காந்து அத நடக்காதுங்க, வேண்டாங்க. நம்ம வீட்டு சும்மா இருங்க, நாங்க வரோம். இவரே கண்டிப்பா அழைச்சு வரேன். உங்க ஆத்துக்காரையும் ஆத்துலயே இருக்க சொல்லுங்க. அப்ப நாங்க வரோம். போயிட்டு வரீங்க? வாங்க வரேன். சரி மாப்பிள. முத்து, மகளே, எனக்கு இந்த பாட்டி மேல லைட்டா டவுட் வருது. அப்பா, வர ஞாயிற்றுக்கிழமை உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். வாங்க போல. அப்படிங்கிற? ஆமா. சரி குருவே. ரூபா ரூபாவோட புருஷ வீரா, தேவி தேவியோட புருஷ முத்துவ சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. ஓஹோ, எல்லாரும் முத்துவும் வீராவும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறத பாக்கணுமா? ஓ, பாக்கலாமே. கொஞ்சம் உங்க புருஷன் சீக்கிரம் கூப்பிட்டீங்கன்னா நான் பார்த்து சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். இல்ல, இந்நேரம் வந்திருக்கணும். புதுசா ரெண்டாவது யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது யூனிட்டா? அப்ப வர முடியாது, சத்தியமா வர முடியாது. வாடி போலாம். சித்த, சும்மா இருங்க. என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவரை பார்த்துட்டு தான் போகணும். நீங்க போய் உட்காருங்க. சரி. பொண்டாட்டினா ரொம்ப பயமா? கொஞ்சம். அக்கா, ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கா? ஆமாக்கா, எனக்கும் அதேதான். உன் புருஷன் வேற, என் புருஷன் வேற, என்னால நம்பவே முடியலக்கா. ஆமா. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? நல்ல நேரத்துல. ஏன் மாப்பிளைக்கு கூட ஒரு வழி இருக்கு, சொல்லிடுமாக்கா. என்னக்கா? அது என்ன?
வெஜிடேரியன்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பொடலங்கா. என் மாப்பிளைக்கு முருங்கக்கா. அம்மா என்ன வேலை பாக்குறீங்க? ஊரை சுத்திட்டு நல்ல வேலை. வீட்டுக்கு வந்து பட்ட பகல்ல பெட்ரூம் எங்க கிட்ட என்ன கூட்டிட்டு வந்து சீச்சி ஆச்சு இருக்கலாம். இந்த மாதிரி வெளியே இருக்க கூடாது. அஷடு நான் உங்களை எது கூட்டி வந்தேன் அவளுக்கு நன்னா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஐயோ இது ஒரு மாதிரியான வீடா இருக்கும் போல இருக்க. சும்மா இருங்கண்ணா, முதல்ல பேண்ட் கட்டுங்கோ. எது பேண்ட் கட்டுங்கோன்னே? பேண்ட் கட்டுதா? இது விளையாடு விளையாடு. நீ நான் பேண்ட் கட்ட மாட்டேன். இப்ப நீங்களா கட்டறலா இல்ல நான் கட்டறலா? இத வீட்ல வெச்சுக்கலாம். என்னடா வேண்டாம் சொல்லேனோ? ஐயோ இடுங்கோ. ஐயோ இத தூக்கி கட்டி வேண்டாம். ஐயோ இங்க வேண்டாம். ஐயோ 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 ஒரு பெரிய மனுஷனுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேட்டு கோட்டு விருந்துக்குன்னு கூப்பிட்டு வந்து பேட்டு ஒரு ஜட்டி வரும்னு சொல்லிக்கிட்டு முத்து பாருங்க, உலகத்துல இதுவரைக்கும் எங்கேயாவது எப்போது விருந்துக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க பேட் அவருன்னு சொன்னதை நீங்க பாத்துருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா? இல்லப்பா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால சந்தேகப்பட்டு பாத்துட்டேன். நீ வா இப்ப போலாம், விருந்து வேணா ஒண்ணு வேணாவா? நான் அவரை பார்த்துட்டா வருவேன். நீ ரொம்ப கெட்டு போட்ட, பட்டதுக்கு ரொம்ப கெட்டு போட்ட. நீ எப்படியாவது எப்படியாவது போ. என்ன சொன்ன கேளுங்கண்ணா. ரூபகலா தேவி அவர்களே, இந்த ஐடியா நீங்க தான் கொடுத்தீங்களா? உங்க மாதிரி நாலு பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. பேசாத பேசாத. என்னக்கா உங்க ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போறாரு? அவரு எப்பவுமே அப்படிதான், ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சீக்கிரம் தெரியும் முத்துசாரோட வைஃப் தேவின்னு, அது இவங்க தான். என் ஹஸ்பண்ட் வீரா. ஹலோ. ஹலோ வணக்கம். உங்களை பார்த்த உடனே திகிச்சு போயிட்டேன். அச்சு எங்க ஆட்டுக்காரர் மாதிரியே இருக்கேன். வலது தொடியில மச்ச இருக்கிறதா ரூபா சொன்னா? வலது தொடியில மச்ச இருந்தாலே பொம்பளைங்க ராசி ஆதிக்கம். ஓ காட், என் வலது தொடியில மச்ச இருக்கிறதுக்கும் ஒரு கோச்சிட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதே? அவரும் உன்ன மாதிரி இருக்கிறதுனால தேவி அவரை ரூமுக்குள்ள கூட்டு போய் மச்ச இருக்குதான்னு பேண்ட்டை கட்டி பார்த்தா. நானும் கதவு சாவி துவார்த்து வழியா பார்த்தேன், மச்சம் இல்ல. எங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு மச்சம் இருக்கான்னு பாக்கணுமா? அவுத்து காட்டுட்டா வேடாமா பிளா.
வேடா, ஏற்கனவே கதை கந்தலாயிருச்சு. என்ன சந்தேகம்? இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பம். அது இந்த படிச்ச பிரம்ம கிட்ட கேட்கணும். என்ன மாமா இது? ரிடிகுலஸ், அப்சல்யூட்லி ரிடிகுலஸ். சந்தேகம் இருந்தா பேச்சு தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு வீட்டு குழந்தாலே கூப்பிட்டு அவர் பெட்ரூம் கூட்டிட்டு போய் பேண்ட் அவரோ அதோ இருபது அதோ சொல்லிட்டு நானும் எடுத்து இருந்தா நானும் அப்படியே கொச்சு போயிருப்பேன். வெரி பேட், வெரி பேட். நீங்க ஒன்றும் அறிமுகப்படுத்த வேண்டாம். ஆ, நம்மளே நம்ம நாமளே அறிமுகப்படுத்திக்கிறோம். ஓகே, சாரி, எக்ஸ்கியூஸ் சாரி. என்னக்கா உங்க ஆத்துக்காரர் கோச்சின்னு போறாரு? அவர் எப்பவுமே அப்படிதான், ராத்திரி ஆனா பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. பார்க்க போலாம். ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க முடியலையே, கன்ஃபியூஷன். இது வீரா, இது முத்து, எப்படி? வெரி குட். இதுல ஒரு காப்பி ரூபா கிட்ட கொடுக்குறேன், ஒரு காப்பி தேவி கிட்ட கொடுக்குறேன். எல்லா சந்தேகமும் தீந்து போய் போ. கண்ணு சௌக்கியமா? பெரிய ஆள் ஆகிட்டீங்க, எங்களெல்லாம் மறந்துட்டீங்க. இங்கே வந்த உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல, டியூப்ளிகேட் கேஸ் தயார் பண்ணதுக்காக என்ன உள்ள தள்ளினேன். இப்போ டியூப்ளிகேட் புருஷனா நினைச்சா எத்தனை வருஷம் உள்ள தள்ளுவாங்கன்னு கொஞ்சம் கேட்டு போலான்னு வந்த. என்ன சொல்றேன்? இதவா சுத்தி வளைக்காம நேரா பேசுறேன். நீ ஒரே ஆளு ரெண்டு பொண்ணுங்க கிட்ட வேற வேற ஆளா நினைச்சிட்டு இருக்கிறத என் கண்ணால பார்த்தேன். இதவா நீ ஜாலியாரு, நான் வேணான்னு சொல்ல, ஆனா நானும் கொஞ்சம் ஜாலியா இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஒரு 50 லட்சத்தை விட்டு நீயும் ஜாலியா இரு, நானும் ஜாலியா இருக்கும். இது முத்து, இது வீரா, நான். போட. என் கணக்கெல்லாம் தப்பா போச்சியா? குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றேன். ஆமா, இப்ப என்னையா இருக்கு இவன் எதுக்கே கொலை பண்ற? இந்த பாடியில வீராவோட ட்ரெஸ் மாட்டி அவனோட விசிட்டிங் கார்டை பாக்கெட்ல வச்சு ட்ரெயின் வரும்போது டிராக்ல தூக்கி போட்டுடு. புரிஞ்சு போச்சியா? புரிஞ்சு போச்சு. பாடி சின்னாபினமா சதறி போகும். செத்து போனது வீரா, கொலை பண்ணினது முத்து. வீரா அவனுடைய பணத்துக்கு ஆசைப்படுத்தான், முத்து அவனை கொலை பண்ணி தண்டவாளத்தை தூக்கி போட்டுதான் அப்படின்னு நான் போலீஸ்ல சொன்னோம் இல்ல? யோ, பயங்கரமான ஆளியா நீ. சீக்கிரம் சீக்கிரம் குயிக் 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 சீக்கிரம்யா. கமா கமா. என்ன இது? என் மாப்பிள்ள உன்ன மாதிரி இருக்கிறதுனால
அவரை கொண்டுட்டு அவரை மாதிரி நடிச்சு என் சொத்தை எல்லாம் அபகரிக்கலான்னு திட்டம் போட்டு என் மகளோட வாழ்க்கையை கெடுத்துட்டேடா பாவி. பணம் வேணும்னு கேட்டிருந்தா உன் முகத்துல வீசி எரிஞ்சிருப்பேடா. உங்க மாப்பிள்ள வீராவே முத்து கொலை பண்றதா? இல்ல, இது மேல மறிச்சா அது கர்த்தம் இல்ல. உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். இன்ஸ்பெக்டர், இன்னும் என்ன சார் உங்ககிட்ட பேசிக்கிட்டு? இழுத்துட்டு போங்க சார். நீங்க கொலை பண்ணீங்கன்னு என்ன நம்பல? இன்ஸ்பெக்டர், முத்து நான் தான், வீராவும் நான் தான். வாட்? ஆமா இன்ஸ்பெக்டர், இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இல்ல ஒரே ஒரு நாள் தப்பிக்க விடுங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நானே வந்து சரண்டர் ஆகிறேன். ஒரு பொண்ணு உலகத்துல எதை வேணாலும் பங்கு போட்டுக்குவா, ஆனா தம் புருஷனை மட்டும் பங்கு போட்டுக்க விரும்ப மாட்டா. நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, உங்களுக்கு தேவி வேணுமா நான் வேணுமா? உங்க வாழ்க்கையில வந்து உங்க மனசுல முதல்ல இடம் பிடிச்சவன் நான், அதுக்கப்புறம் தான் ரூபா. தேவி வேணா உங்க வாழ்க்கையில முதல்ல இடம் பிடிச்சிருக்கலாம், ஆனா முறைப்படி கல்யாணம் பண்ணி உங்க மனைவி ஆனது நான், எனக்கு அப்புறம் தான் தேவி. முறைப்படி வேணா கல்யாணம் ஆயிருக்கலாம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்ப மனசை பரிமாறினாங்களோ அப்பவே அவ கல்யாணம் பண்ணிட்ட மாதிரிதான். நீங்க எப்ப உங்க மனசு என்கிட்ட பறி கொடுத்தேளோ அப்பவே நீங்க எனக்கு புருஷன் ஆயிட்டே, நான் உங்களுக்கு மனைவி ஆயிட்டேன்.
சொல்லு, தேவி ரூபா ரெண்டு பேர் எங்க சொல்லு. ஹரிச்சந்திர என் பேரு. நான் ஏன் உன்னை இங்க வர வச்சேன் தெரியுமா? நான் கேள்விப்பட்டேன், உன் வாழ்க்கை இந்த மேடையில தான் ஆரம்பிச்சது. இதே மேடையில உன் வாழ்க்கைய நான் முடிக்க போறேன். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? Yeah.
வீரா என் பேரு. வெல்டன் வீரா, வெல்டன். எல்லாம் உங்க ஒத்துழைப்பு தான் சார். சும்மா சொல்லக்கூடாது வீரா. வீரா தான். தேங்க் யூ. விஷ் ஆல் தி பெஸ்ட். ரெண்டு பேரோட வீடுமே என் பிள்ளைக்கு வேண்டாம். போதும், அவ அவஸ்தப்பட்டதெல்லாம் போதும். அவ ரத்தத்தை சிந்தி உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திருக்கிறா. அந்த ரத்தத்தை துடைக்கிறது கூட உங்க ரெண்டு பேருக்குள்ளார போட்டி பொறாம. இப்படி இருந்தா அவ எப்படி உங்களோட நிம்மதியா வாழ முடியும்? இத பாருங்க, என் புள்ள உங்க ரெண்டு பேரையும் மனசார ஏத்துக்கிட்டான். அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா அவனை மனசார ஏத்துக்கிட்டாதான் நீங்க அவனோட வாழ முடியும். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம். இந்த பணம் வேண்டாம், புகழ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நம்ம ஊர்ல இருந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி திரும்பி போயிடுவோம். பாப்ப போலாம். என்னங்க இது? ஆ,